அன்னையே காணிக்கை தாயே இறையருள் ஓவியம் நீயே அன்னையே காணிக்கை தாயே இறையருள் ஓவியம் நீயே காரிருள் நீக்கிடும் நிலவே தாயருள் தந்திடும் முகிலே நம்பினே நம்பினே என் அன்னையே நம்புவேன் நம்புவேன் உன் சீடையை நம்பினே நம்பினேன் என் அன்னையே நம்புவேன் நம்புவேன் உன் சீடையை சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி இதோ இக்குழந்தை இஸ்ராயேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் மலிச்சிக்கும் காரணமாக இருக்கும் எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும் இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும் உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்றார் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்று அன்னியாம் திருச்சபை ஆண்டவர் இயேசுவை காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட விழாவை கொண்டாடுகிறது 2000 ஆண்டுகளுக்கு முன் ஆண்டவர் இயேசு குழந்தையாக கோவிலில் காணிக்கையாக அர்ப்பணம் செய்யப்பட்டார் அந்த காணிக்கை அர்ப்பணம் ஒரு இறையாட்சி பணிக்கான அர்ப்பணம் ஏற்றத்தாழ்வுகளையும் மனிதநேயமற்ற சட்டதிட்டங்களையும் உடைத்தெறியும் பணிக்கான அர்ப்பணிப்பு மத்தேயு 5:3-16 கூறப்பட்டுள்ளது போல உப்பாகவும் ஒளியாகவும் மாறி தன்னையே பிறருக்காக இழப்பதற்கான அர்ப்பணிப்பு தான் பெற்ற மகனை கடவுளின் பணிக்காக கடவுளின் இறையரசு மண்ணில் கட்டியெழுப்ப சமுதாயத்தில் மாற்றம் கொண்டு வர கன்னிமரியா இயேசுவை காணிக்கையாக அர்ப்பணித்திருக்கிறார் மரியாள் இயேசுவின் பணியில் சேர்ந்து எத்தனை துன்பங்களை அனுபவித்திருப்பார் அவர் நெஞ்சத்தில் எத்தனை நா வாட்கள் குத்தி கிழித்திருக்கும் அன்று தனது மகனை காணிக்கையாக அர்ப்பணித்தது சமுதாய மாற்றத்திற்கு தேவை என்ற அன்னையின் எண்ணம் என்று நம் பெற்றோர்களிடமும் இருக்க வேண்டும் இயேசு சமுதாயத்திற்காக உயிர் விட்டது போல என்று நாமும் உயிரை விட வேண்டிய அவசியமில்லை ஆனால் எங்களை முழுமையாகவே சமுதாய முன்னேற்றத்திற்காக கையளித்து மக்களின் மனமாற்றத்திற்காகவும் அவர்களுடைய திருந்திய வாழ்வுக்காகவும் நாம் பணியாற்ற வேண்டும் இதை நாம் ஆண்டவர் இயேசுவின் பணியின் தொடர் பணி என்பதை மனதில் கொண்டவர்களாக ஏழை எளியவர்களையும் துன்பத்தில் இருப்பவர்களையும் வேதனையின் விளிம்பில் தத்தளிப்பவர்களையும் தேடிச் சென்று அவர்களோடு இரண்டர கலந்து அவர்களையும் வாழ்வு பாதைக்கு அழைத்து வருகின்ற பொழுது இயேசுவின் பணியில் கலந்து விடுகிறோம் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவோமாக அன்பின் பரலோக பிதாவே இயேசு ஆண்டவரே தூய் ஆவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே உமக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் அம்மாயம் அருகினில் நீ இருந்தால் 1000 சோகங்கள் கலைந்துவிடும் அம்மாயம் அருகினில் நீ இருந்தால் 1000 சோகங்கள் கலைந்துவிடும் சொல்லொன்று போதும் சுமை தீர்ந்திடும் சுகமான ராகங்கள் சுரம் பாடிடும் சொல்லொன்று போதும் சுமை தீர்ந்திடும் சுகமான ராகங்கள் சுரம் பாடிடும் சுகமான ராகங்கள் சுரம் பாடிடும் நம்பினே நம்பினே நம்பையே நம்புவே நம்புவே முன் பிள்ளையே நம்பினே நம்பினே என் நம்பையே நம்புவே நம்புவே
உன்னையே காணிக்கைத்தான்.